40 திரைப்படங்களை இயக்கியவர், 16 தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியிருக்கிறார். 1982ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை 45 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் தடம் பதித்து கொண்டு இருந்தவர். பாரதி ராஜா அவர்களிடம் உதவி இயக்குநராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து பெரும் இயக்குநராக நடிகராக தமிழ் சினிமாவில் சாதித்து காட்டியவர். சதுரங்கம் திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் நிரூபித்தவர். 80-90களில் மாபெரும் முன்னணி இயக்குநராகவும் 2000, 2010, 2020களில் மாபெரும் நகைச்சுவை நடிகராகவும் சினிமாவில் தொடர்ந்து உழைத்து புகழின் உச்சத்தில் இருந்தவர். உதவி இயக்குனர், இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என தமிழ் சினிமாவின் ஆல்ரவுண்டராக வலம் வந்த திரு மனோபாலா அவர்களின் வரலாறை காணலாம். இயக்குனர் நடிகர் மனோபாலா அவர்கள் டிசம்பர் 8ஆம் தேதி 1953ஆம் ஆண்டு நாகர்கோவிலுக்கு அருகிலுள்ள கிராமத்தில் பாலச்சந்தர் என்ற பெயரில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் பாலச்சந்தராகும். ஆனால் தனது ஆரம்ப கல்வியை பெங்களூரிலும் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பள்ளி படிப்பை திருக்காட்டுப்பள்ளியிலும் பயின்றார். பின்னர் அவர் மனோபாலா என்ற புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுத தொடங்கிய போது அரசு நுண்கலை கல்லூரியில் படித்தார். மேலும் பரதநாட்டியம், வீணையையும் கற்று தேர்ந்தார். மனோபாலா அவர்கள் 1970களின் முற்பகுதிகளில் தமிழ் சினிமாவில் தனது வாழ்க்கையை தொடங்கினார். கமலஹாசன் அவர்கள் நடித்த, பாரதிராஜா அவர்கள் இயக்கிய 1979ஆம் ஆண்டு வெளிவந்த புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக நடித்தார். அதன் பிறகு 1982ஆம் ஆண்டு ஆகாய கங்கை என்ற திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். ஆனால் அது பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்தது. முதல் படமே தோல்வியடைந்தாலும் துவண்டு போகவில்லை. இயக்குநராக அவரது 2வது படம் 1985ஆம் ஆண்டு பிள்ளை நிலா என்ற பெயரில் வெளிவந்தது. இந்த படம் மாபெரும் வெற்றியை தந்தது. அதன் பிறகு தொடர்ந்து 1987ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிக்க ஊர்காவலன் என்ற திரைப்படத்தை இயக்கினார். அந்த படம் மாபெரும் வெற்றியடைய 1989ஆம் ஆண்டு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் என்ற திரைப்படத்தை இயக்கி அதிலும் சாதித்தார். 1987ஆம் ஆண்டு தூரத்து பச்சை என்ற படத்தை இயக்கினார். இந்த படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. தமிழ் சினிமாவில் 1980 காலகட்டத்தில் முன்னணி இயக்குநர்களில் மனோபாலாவும் இணைந்தார். விஜயகாந்த், ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் கார்த்திக் உள்பட அந்த காலகட்டத்தில் இருந்த அனைத்து முன்னணி நடிகளை வைத்தும் இயக்கியிருக்கிறார். அவர் தனது பாலிவுட்டில் மேரா பாதி சிர்ப் மேரா ஹை என்ற திரைப்படத்தை 1990ஆம் ஆண்டு இயக்கினார். இந்த படம் இந்தியில் வெளிவந்த திரைப்படமாகும். சினிமாவில் இயக்கியதோடு மட்டுமல்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கினார். பஞ்சவர்ணம் என்ற தொலைக்காட்சி தொடர் மூலம் டிவி சீரியல்களில் அறிமுகமானார். தொலைக்காட்சி தொடர்களிலும் 16க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களை இயக்கி தொலைக்காட்சியிலும் முன்னணி இயக்குநராக தன்னை பதிவு செய்தார். 1980, 1990 காலகட்டத்தில் முன்னணி இயக்குநராக இருந்த மனோபாலா அவர்கள் 2000ஆம் ஆண்டுகளில் நடிகராக அவதாரம் எடுத்தார். இந்த காலகட்டத்தில் நகைச்சுவையில் சினிமாவில் கலக்கி கொண்டிருந்த வடிவேலு, விவேக் போன்ற நடிகருடன் இணைந்து பல நகைச்சுவை படங்களில் நடித்தார். நண்பன், சந்திரமுகி, பிதாமகன், தமிழ் படம், கவலை வேண்டாம், கலகலப்பு, சிறுத்தை, அலெக்ஸ்பாண்டியன், அரண்மனை, ஆம்பள, யாரடினி மோகினி உள்ளிட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றார். நடிகராகவும் 15-20 வருடங்கள் தொடர்ந்து 2000ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை பல திரைப்படங்களில் பல முன்னணி நடிகருடன் நடித்தார். சதுரங்க வேட்டை திரைப்படத்தின் மூலம் திரைப்பட தயாரிப்பாளராக அறிமுகமானார். இதற்காக தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளில் சிறந்த அறிமுக திரைப்பட தயாரிப்பாளருக்கான விருதை பெற்றார். இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படமாகும். மனோபாலா அவர்கள் வேஸ்ட் பேப்பர் என்ற யூடியூப் சேனலையும் தொடங்கினார். அங்கு அவர் பல இயக்குநர்கள், நடிகர்களை பேட்டி கண்டார். 2022ஆம் ஆண்டில் திரைப்படங்களுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் தென்மேற்கு அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டம் பெற்றார். உலக சாதனையாளர் கவுன்சிலின் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெற்றார். 2022ஆம் ஆண்டில் ரியாலிட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான கோக்குவித் கோமாளி போட்டியாளர்கள் ஒருவராகவும் இடம்பெற்றார். இவர் உஷா மகாதேவன் என்பவரை மணந்தார். இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கின்றார். சினிமாவில் பரபரப்பாக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மே 3ஆம் தேதி 2023 அன்று சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் 69வது வயதில் கல்லீரல் பிரச்சினை காரணமாக மரணமடைந்தார். இதற்கு முன் அவர் ஜனவரி 2023இல் நெஞ்சு வலியால் ஆஞ்சியோ சிகிச்சையும் மேற்கொண்டார். சற்றும் எதிர்பாராத அவருடைய மரணம் தமிழ் சினிமாவில் பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. நல்ல மனிதர், நேர்மையானவர், எல்லோரிடமும் பண்புடன் பழகக்கூடியவர். 1980 காலகட்ட நடிகர்களிலிருந்து 2023 நடிகர்களுக்கும் அத்தனை நடிகர்களும் அன்பாக பழகக்கூடியவர். திரு மனோபாலா அவர்கள் இயக்கிய திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம். 1982ஆம் ஆண்டு தனது முதல் திரைப்படமான ஆகாய கங்கை வெளியானது. 1985ஆம் ஆண்டு பிள்ளை நிலா, அதே ஆண்டு நான் உங்கள் ரசிகன், 1986ஆம் ஆண்டு பாரு பாரு பட்டணம் பாரு, டிசம்பர் 31, 1987ஆம் ஆண்டு சிறைப்பறவை, தூரத்து பச்சை, ஊர்காவலன் போன்ற திரைப்படங்களை இயக்கினார். 1988ஆம் ஆண்டு சுட்டி பூனை, 89ஆம் ஆண்டு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான், மூடு மந்திரம், தென்றல் சுடும் ஆகிய திரைப்படங்களை இயக்கினார். 1990ஆம் ஆண்டு மேரா பதி சிர்ஃப் மேரா ஹை என்ற இந்தி திரைப்படத்தையும் இயக்கினார். 1990 அதே ஆண்டு மல்லுவெட்டி மைனர் என்ற திரைப்படத்தை இயக்கினார். 1991ஆம் ஆண்டு வெற்றிப்படிகள், அதே ஆண்டு 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் போன்ற திரைப்படங்களை இயக்கினார். 1992ஆம் ஆண்டு செண்பக தோட்டம், கருப்பு வெள்ளை, பாரம்பரியம் போன்ற திரைப்படங்களை இயக்கினார். 1997ஆம் ஆண்டு நந்தினி, 2000ஆம் ஆண்டு அன்னை, 2001ஆம் ஆண்டு சிறகுகள், 2002ஆம் ஆண்டு நைனா போன்ற திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். 1982ஆம் ஆண்டிலிருந்து 2002ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 20 வருடங்கள் இயக்குநராக தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக தொடர்ந்து படங்களை இயக்கி கொண்டு இருந்திருக்கின்றார். இதேபோன்று அவர் இயக்கிய தொலைக்காட்சி தொடர்களையும் காணலாம். 1999ஆம் ஆண்டு பஞ்சவந்தம் என்ற தொலைக்காட்சி தொடரை இயக்கினார். இது சன் டிவியில் ஒளிபரப்பானது. 2000ஆம் ஆண்டு புன்னகை என்ற தொடரை இயக்கினார். இதுவும் சன் டிவியில் ஒளிபரப்பானது. 2009ஆம் ஆண்டு 777 என்ற தொலைக்காட்சி தொடரை இயக்கினார். இது பாலிமர் டிவியில் ஒளிபரப்பானது. இவ்வாறு பல தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கி புகழ்பெற்றவர். இதேபோன்று நடிகராக அவர் நடித்து புகழ்பெற்ற திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம். 1979ஆம் ஆண்டு புதிய வார்ப்புகள், நிறமாறாத பூக்கள், 1980ஆம் ஆண்டு கல்லுக்குள் ஈரம், 81ஆம் ஆண்டு டிக் டிக் டிக், 82ஆம் ஆண்டு கோபுரங்கள் சாய்வதில்லை, 94ஆம் ஆண்டு ராசா மகன், தோழர் பாண்டியன், தாய்மாமன், 95ஆம் ஆண்டு கங்கைக்கரை பாட்டு, ராணி மகாராணி, 97ஆம் ஆண்டு நேசம், நந்தினி, பகைவன், ராட்சகன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 98ஆம் ஆண்டு சொர்ணமிகி, நட்புக்காக, தலைமுறை ஆகிய திரைப்படங்களிலும் 99ஆம் ஆண்டு சின்ன ராஜா, ஆனந்த பூங்காற்றே, மின்சார கண்ணா, தாஜ்மஹால், சேது ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2000ஆம் ஆண்டு அன்னை, ஜேம்ஸ் பாண்டு ஆகிய திரைப்படங்களிலும் 2001ஆம் ஆண்டு நிலா காலம், சமுத்திரம், 2002ஆம் ஆண்டு நைனா, வில்லன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். அதன் பிறகும் தொடர்ந்து நடித்தார். 2003ஆம் ஆண்டு மாணவன் எண் நம்பர் 1, பந்தா பரமசிவம், நலதமயந்தி, ஜெயம், விசில், பனிக்கட்டி, காக்க காக்க, திவான், சிறுவர்கள், 3 ரோஜாக்கள், பிதாமகன், ஜெய் ஜெய், அன்பே உன் வாசம், காதல் கிறுக்கன், சூரி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2004ஆம் ஆண்டு எதிரி, வளாகம், அருள், பேரழகன், எம் குமரன், சன் ஆப் மகாலட்சுமி, போஸ், அட்டகாசம், கனவுகள், மகா நடிகன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2005ஆம் ஆண்டு ஆயுதம், தேவதையை கண்டேன், ஜி, கோடம்பாக்கம், தகதுமிதா, சந்திரமுகி, பிரியசகி, 6.2, அந்நியன், கஜினி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மன்னிக்கவும் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2006ஆம் ஆண்டு தம்பி, உணர்ச்சிகள், திருப்பதி, தலைநகரம், பாரிஜாதம், குஸ்தி, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி, இளவட்டம், தருமபுரி, வரலாறு, வாத்தியார், தீபாவளி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2007ஆம் ஆண்டு முருகா, கூடல் நகர், பரட்டை என்கிற அழகு சுந்தரம், மதுரை வீரன், நீ, நான், நிலா, துள்ளல், கிரீடம், மலைக்கோட்டை, பசுபதி, ராசாக்கா பாளையம், அழகிய தமிழ் மகன், கண்ணாமூச்சி ஏனடா, பொல்லாதவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2008ஆம் ஆண்டு பிரிவோம் சந்திப்போம், சில நேரங்களில் வம்பு சண்டை, மாணவன் நினைத்தால், வைத்தீஸ்வரன், யாரடி நீ மோகினி, சந்தோஷ் சுப்பிரமணியம், அரையன் 305 கடவுள், மதுரை பொண்ணு, சென்னை பையன், சுட்டப்பழம், குசேலன், உன்னை நான், தனம், சேவல், சிலம்பாட்டம், ஆபியும் நானும், திண்டுக்கல் சாரதி, பஞ்சாமிர்தம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2009ஆம் ஆண்டு அஞ்சாதை, TN 07AL 4777, குரு என் ஆளு, தோரணை, மாசிலாமணி, சிரித்தால் ரசிப்பேன், இந்திர விழா, நினைத்தாலை இனிக்கும், ஆறுமுகம், ஒரு காதலன் ஒரு காதலி, ஆதவன், கண்டேன் காதலை, வேட்டைக்காரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2010ஆம் ஆண்டு தமிழ் பதம், தைரியம், இரட்டைச்சுளி, கோரிப்பாளையம், குட்டி பிசாசு, கற்றது களவு, சிங்கம், பௌர்ணமி நாகம், இந்திர சேனா, தில்லாலங்கடி, பானா காத்தாடி, நீயும் நானும், புழல், துரோகி, தொட்டுப்பார், சிக்குப்புக்கு, கல்லூரி காலங்கள், அகம்புறம், சித்து பிளஸ் டூ போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2011ஆம் ஆண்டு மதுபு மைதிலியும், சிறுத்தை, பயணம், தம்பிக்கோட்டை, பவானி, அப்பாவி, மாப்பிள்ளை, எத்தன், ஆண்மை தவறேல், உதயன், டூ, ராமநாதபுரம், கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை, முதல் இடம், முனி டூ, காஞ்சனா டூ, புலிவேஷம், காசேதான் கடவுளடா, வந்தான் வென்றான், வேலூர் மாவட்டம், சதுரங்கம், மம்பட்டையான், மகான் கணக்கு போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2012ஆம் ஆண்டு விளையாட்டுக்கு வா, நண்பன், ஒரு நடிகையின் வாக்குமூலம், கொண்டான் கொடுத்தான், சூரிய நகரம், ஆதி நாராயணா, கலகலப்பு, இதயம் திரையரங்கம், சகுனி, மீராவும் கிருஷ்ணா, அஜந்தா, துப்பாக்கி, அகிலன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2013ஆம் ஆண்டு குறும்புக்கார பசங்க, அலெக்ஸ்பாண்டியன், புத்தகம், சில்லுன்னு ஒரு சந்திப்பு, 9ல குரு, ஒரு முத்தம் ஒரு யுத்தம், சென்னையில் ஒரு நாள், வெக்கத்தை கேட்டால் என்ன தருவாய், சேட்டை, எதிர்நீச்சல், நேரம், மாசாணி, தீயா வேலை செய்யணும் குமாரு, தில்லுமுள்ளு, துள்ளி விளையாடு, பட்டத்து யானை, சொன்னா புரியாது, தலைவா, 555, ராஜா ராணி, நையாண்டி, வணக்கம் சென்னை, ரகலைபுரம், மாயை, நவீன சரஸ்வதி சபதம், கோலாகலம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2014ஆம் ஆண்டு நினைவில் நின்றவள், விரட்டு, ஒரு கன்னியும் 3 களவாணிகளும், தெனாலிராமன், டமால்டுமில், தலைவன், என்னமோ ஏதோ, என்ன சத்தம் இந்த நேரம், ராமானுஜன், அஞ்சான், 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி, ஜமாய், அரண்மனை, இரும்பு குதிரை, பூஜை, கல்கண்டு, ஜெய்ஹிந்து டூ, வேல்முருகன் போர்வெல், நாய்கள் சாக்கரதை, லிங்கா, வெள்ளைக்கார துறை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2015ஆம் ஆண்டு வேட்டையாடு, ஆம்பள, டூரிங் டாக்கிஸ், தமிழுக்கு எண் 1ஐ அழுத்தவும், காக்கி சட்டை, ஜேக்கை என்னும் நண்பனின் வாழ்க்கை, இவனுக்கு தண்ணில கண்டோம், சொன்னா போச்சு, நண்பேண்டா, துணை முதல்வர், காஞ்சனா 2, வை ராஜா வை, இந்தியா பாகிஸ்தான், விந்தை, மாசு என்கிற மாசிலாமணி, சோன் பப்டி, பாலக்காட்டு மாதவன், ஆவிக்குமார், இது என்ன மாயம், கலைவேந்தன், சவாலே சமாளி, மாங்கா, 10 என்றதுக்குள்ள உருமின் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2016ஆம் ஆண்டு கரையோரம், பொய்கள் ஜாக்கிரதை, ரஜினி முருகன், அரண்மனை 2, கணிதன், போக்கிரி ராஜா, சவுகார்பேட்டை, மாப்பிள்ள சிங்கம், தோலா, தெரி, உன்னோடு கா, பாண்டியோட கலாட்டா தாங்கலை, வெள்ளிக்கிழமை காலை 13 மணி நேரத்தை, நாயகி, கடலை, கடவுள் இருக்கான் குமார், கவலை வேண்டாம், விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும், பறந்து செல்லவா, அந்தமான் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2017ஆம் ஆண்டு மொட்ட சிவா கெட்ட சிவா, 465, வைகை எக்ஸ்பிரஸ், சரவணன் இருக்க பயம் என், திறப்பு விழா, அதாகப்பட்டது மகா ஜனங்களே, சதுர அடி 3500, கதாநாயகன், ஹரஹர மகாதேவகி, தீரன் அதிகாரம் 1, லாலி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2018ஆம் ஆண்டு கலகலப்புட்டு, சொல்லிவிடவா, நாகேஷ் திரையரங்கம், காத்தாடி, மெர்லின், அபியும் அனுவும், டிராபிக் ராமசாமி, காத்திருப்போர் பட்டியல், செம்ம போத ஆகாதே, இன்பா ட்விங்கில் லில்லி, கடைக்குட்டி சிங்கம், தமிழ் படம் 2, கஜினிகாந்த், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, சீம ராஜா, கூத்தன், களவாணி மாப்பிள்ளை, காற்றின் மொழி, உத்தரவு மகாராஜா, சே, துலாம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2019ஆம் ஆண்டு மாணிக், எல்கேஜி, திருமணம், கீ, கூர்கா, ஜாக்பாட், சொம்பி, என் காதலி சீன் போடுறா, உங்களை போடணும் சார், அருவம், பிகில், 50 ரூபா போன்ற திரைப்படங்களை நடித்தார். 2020ஆம் ஆண்டு ஐயா, உள்ளேன் ஐயா, பச்சை விளக்கு, டகால்டி, கல்லூரி குமார், அசுரகுரு போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2021ஆம் ஆண்டு நானும் சிங்கிள்தான், சக்ரா, எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா, ருத்ர தாண்டவம், அரண்மனை 3, ராஜவம்சம், ஆப்ரேஷன் ஜுஜிபி, முருங்கைக்காய் சிப்ஸ் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2022ஆம் ஆண்டு நாய் சேகர் ரிட்டன், யுத்த சத்தம், ரங்கா, ஓ மை நாய், கூகுள் குட்டப்பா, தாதா, நாய் சேகர் ரங்கா, படைப்பாளன், சூப்பர் சீனியர் ஹீரோக்கள், ராதாகிருஷ்ணா, தாதா, குருமூர்த்தி, மொபிசில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2023ஆம் ஆண்டு கொன்றால் பாவம், பேதைமை, தமிழரசன், தீராத காதல், காசேதான் கடவுளடா, ராயர் பரம்பரை, உதை, இருகப்பற்று, சந்திரமுகி 2, தில்லு இருந்தா போதாது, 80களின் பில்டப், இந்தியன் 2, அந்தகன், காதல் நிபந்தனைகள் பொருந்தும் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். தெலுங்கு சினிமாக்களிலும் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார். 2008ஆம் ஆண்டு கந்தநாயக்குடு என்ற திரைப்படம், 2009ஆம் ஆண்டு புன்னமி நாகு, 2011ஆம் ஆண்டு ககனம், 2014ஆம் ஆண்டு மனகனு மாயா சேயகே, 2016ஆம் ஆண்டு ஊபிரி, நாயகி, 2018ஆம் ஆண்டு மகாநதி, தேவதாஸ், 2019ஆம் ஆண்டு ராஜ்நூத், 2020ஆம் ஆண்டு கல்லூரி குமார், 2023ஆம் ஆண்டு வால்டேர் வீரையா போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். இதே போன்று மலையாள திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு ஜோம் ஒண்டே, சுபி சேஷங்கள் என்ற மலையாள திரைப்படம், 2018ஆம் ஆண்டு பிடெக் என்ற திரைப்படம், அபியும் அனுவும் என்ற திரைப்படம், 2022ஆம் ஆண்டு விடிகாலுடே மேஷ் என்ற திரைப்படம் போன்ற மலையாள திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அதேபோன்று தொலைக்காட்சி தொடர்கள் அல்லி ராஜ்யம், மாயா, செம்பருத்தி, ராஜ பார்வை, கோமாளியுடன் அதாவது குக்கு வித் கோமாளி சீசன் நம்பர் 3 போன்ற நிகழ்ச்சிகளிலும் தொலைக்காட்சி தொடரிலும் நடித்துள்ளார். தயாரிப்பாளராக 2014ஆம் ஆண்டு சதுரங்க வேட்டை என்ற திரைப்படத்தை தயாரித்தார். 2017ஆம் ஆண்டு பாம்பு சட்டை என்ற திரைப்படத்தையும் தயாரித்தார். இவ்வாறு 45 ஆண்டு காலம் சினிமாவில் உதவி இயக்குனராக, நடிகராக, இயக்குனராக, தொலைக்காட்சி இயக்குனராக, தயாரிப்பாளராக மாபெரும் புகழ்பெற்ற மகா கலைஞர் மனோபாலா அவர்கள். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.